கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏதேன் தோட்டத்து ரகசியங்களும் ஆயிரம் வருட அரசாட்சியும் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நாளிலும் கூட பாகம் இருபத்தி ஓராவது பாகத்தை நாம் வேத வசனங்களின்படி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிதாவாகிய தேவன்தாமே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு பரிசுத்த வேத வசனங்கள் மூலமாக உதவி செய்வாராக இந்த நாளிலும் கூட ஆதிவும புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பல பேரும் பலவித தவறான கண்ணோட்டத்தில் பேசுவதை நாம் பார்க்கிறோம் ஆதியாவம்ம புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் முதலாவது வித்து என்பது அங்கே ஆங்கிலத்தில் விதை என்கிற அர்த்தத்திலே சீடு என கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடியும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை என்று சொல்லி அந்த வேத வசனம் வருகிறது உன்வித்து அவர் வித்து என்கிறதான அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் என்று அந்த வித்து என்கிறதான அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு இன்றைக்கு பலரும் பலவிதமான கோணங்களிலே பேசுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் வேக வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது வித்து என்பது சீடு விதை என்கிற அர்த்தத்திலே அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆங்கில வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது சீடு என்கிற வார்த்தை அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம் ஆனால் மற்ற இடங்களிலே அதாவது ஆதி ஆம புஸ்தகம் முப்பத்தெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அல்லது லேவியராகாம புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் லேவியராகம புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அல்லது ஆதியாம புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த இடங்களிலே பார்க்கும் பொழுது வித்து என்பது செமன் என்கிற ஒரு ஃப்ளூடு அதை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி வாசிக்கிறோமே அங்கே சீடு என்கிற வார்த்தை உபயோகப்பட்டிருக்கிறது மற்ற இடங்களிலே வித்து என்கிற பதத்திற்கு செமன் என்கிற வார்த்தை உபயோகப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த இரண்டுமே வேறுபட்ட தன்மை கொண்டது என்பதை நாம் முதன்முதலாக நாம் நம்முடைய மனதிலே நன்றாக பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இரண்டு வித்துக்கும் வித்தியாசம் இருப்பதை நாம் காண வேண்டும் ஒன்று விதை என்கிற அர்த்தத்திலும் மற்றது விந்து என்கிற ஒரு அர்த்தத்திலும் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இதற்கு ஆதாரமாக ஒன்றியவான் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஒன்றியவான் மூணு ஒன்பது ஒன்று பேதுரு ஒன்று இருபத்தி மூணு ஏசாய புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது பதிமூன்றாவது அதிகாரம் அறுபத்தி ஆறாவது ஆறு ஏசாய ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஏசாயா புஸ்தகம் அறுபத்தைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவை எல்லாமே வித்து விதை வசனம் என்கிற அந்த கோணத்திலே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் ஒன்றியவான் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் அதில் பதிவு பண்ணியிருக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் தயவு செய்து அந்த வசனங்களை எல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு அதை படித்து இந்த வசனங்களோடு நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் வித்து என்பது அங்கே வசனத்தை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் சரீர பிரகாரமான ஒரு காரியம் இருக்கிறது அது ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் லேவியராம புஸ்தகம் பதினைந்தாவது தேதி நான் வாசிக்கும் பொழுது பாவம் நுழைந்ததற்கு அப்புறமாக பாவப்பட்ட சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டதான அந்த காரியங்களிலே நாம் செமன் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம் அது ஒரு லிக்யூடு ஒரு ஃப்ளூடு என்கிறதான அந்த ஒரு அர்த்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஏதேன் தோட்டத்திலே அது வித்து சீடு விதை என்கிற அர்த்தத்தில் சொ கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த முதலாவது பாயிண்டை நம்முடைய மனதிலே நாம் நன்றாக பதிய வைத்துக் கொள்வோம் தேவன் சொன்னது வசனத்தை நாம் மாற்றுவதற்கு கூட்டுவதற்கு குறைப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதனாலே நாம் வித்து என்பதை விதையாகவே தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு வேறு எதையும் கூட்ட வேண்டாம் வேறு எந்த காரியத்தையும் நாம் சிந்திக்க வேண்டாம் இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இரண்டாவதாக ஆதி ஆம புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் சர்ப்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆனால் இதிலே சாத்தன் என்கிற வார்த்தை வரவே இல்லை நன்றாக கவனிப்போம் சர்ப்பம் என்றால் அது சர்ப்பம்தான் தான் சர்ப்பத்தை தேவன் படைத்தார் அது ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக பெற்றுக்கொள்வதற்காக தந்திரத்தை வளர்த்து கொண்டது ஒன்று சோம்பேறித்தனத்தினால் இருக்கலாம் அல்லது அதிகப்படியான உரிமை எடுத்து கொண்டிருக்கலாம் அதிகப்படியான பாசம் அதற்கு கொடுக்கப்பட்ட எல்லையை மீறி அது செயல்பட்டிருக்கலாம் ஏதோ ஒன்றினாலே அது தந்திரமுள்ளதாக இருந்தது அந்த தந்திரமுள்ள அந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது பாருங்கள் இன்றைய நாட்களிலே சாத்தான் 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 என்கிற வார்த்தை மிக அதிகமான இடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விட அதிகமான இடங்களிலே பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அநேகம் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தான் பில்லி பில்லிசூனியம் கட்டு செய்வினை என்கிற வார்த்தைகளை தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள் கத்தனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விட இன்றைக்கு சாத்தானுடைய பெயர் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது இங்கே பாருங்கள் ஆதி புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்திலே சர்ப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாமும் சர்ப்பம் என்றே எடுப்போம் அதற்கு வேறு எந்த அர்த்தத்தையும் நாம் கொடுக்கவே வேண்டாம் இதையும் நாம் நம்முடைய மனதிலே நன்றாக பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முதலாவது விஷயம் தேவன் வித்து என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் வித்து என்பதற்கு ஆங்கில வேதாகத்திலே சீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது மற்ற இடங்களில் எல்லாம் செமன் என்கிற ஒரு பதத்தில் எழு எழுதப்பட்டிருந்து நாம் பார்க்கிறோம் எனவே இந்த இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அதை நாம் முதலாவதாக நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக சர்ப்பம் என்றால் அது சர்ப்பம் தான் அது சாத்தான் என்று சொல்லி நாம் ஒரு காரியத்தை நாம் அதிலே நுழைக்க கூடாது எழுதப்பட்டிருக்கிறதுக்கு மிஞ்சி நாம் எழுத நினைக்க வேண்டாம் அந்த இடத்துல சர்ப்பம் என்றால் அது சர்ப்பம் தான் இந்த இரண்டு காரியங்களை நாம் நன்றாக மனதில் வைத்துக் கொள்வோம் மூன்றாவதாக ஒரு விஷயம் ஆதிம புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே பதினோராவது வசனத்திலே இருபதாவது இந்த வசனங்களில் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஜாதி ஜாதியாக தங்கள் தங்கள் ஜாதியின்படி பாருங்கள் அதாவது தேவன் ஒரு ஒரு செடியை முளைக்கிறார் முளைப்பிக்கிறார் அந்த செடியிலிருந்து விதை வருகிறது அந்த விதை அதை போன்றதே போன்றதான இன்னொரு செடியை தான் முளைப்பிக்கும் அது இன்னொரு செடியோடு இணையாது ஒரு ஊமத்தின் செடி எடுத்துக்கொள்வோம் அது ஒரு பூவரசு மரத்தோடு சேர்ந்து ஒரு புதுவிதமான ஒரு செடியை உருவாக்காது ஒரு தென்னை மரம் தென்னை மரத்தை தான் உருவாக்கும் தென்னை மரத்திலிருந்து வரக்கூடியதான அந்த தேங்காய் நெற்று அது தென்னை மரத்தை தான் உருவாக்கும் பனை பனைமரத்திலிருந்து பணம்பலம் விழுகிறது அதை எடுத்து பதப்படுத்தி நீங்கள் அதை மு சரியானபடி முளைக்காத அது பனை மரத்தை தான் முளைப்பிக்கும் தென்னை மரமும் பனை மரமும் ஒன்றாக சேர்ந்து ஒரு செடியை உற்பத்தி செய்ய முடியாது இது விலங்குகளுக்கும் பொருந்தும் ஒரு ஆடும் ஒரு மாடும் சேர்ந்து ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்கவே முடியாது ஆடு என்றால் அது ஆடு குட்டியை தான் போடும் மாடு என்றால் அது கன்று குட்டி தான் ஈணும் குதிரைக்கும் பொருந்தும் இது கழுதைக்கும் பொருந்தும் அந்தந்த ஜாதியானது அதனதனுடைய வம்சத்தை சன்னதியை தான் பெருக்குமே ஒழிய இரண்டு வேறுபட்ட இனங்கள் ஒன்றாக ஒன்று இணைய முடியாது இது மனுஷனுக்கும் பொருந்தும் இங்கே மூன்றாவதாக நாம் ஒரு விஷயத்தை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு பலரும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சாத்தானுடைய வித்து சர்ப்பத்தின் மூலமாக ஸ்திரியை சென்று அடைந்தது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை இவர்கள் புனர் பேசுகிறார்கள் இது எவ்வளோ ஒரு பெரிய கட்டுக்கதை அஜீரணம் செய்ய முடியாத ஒரு மோசமான ஒரு கதை இதை நாம் நன்றாக நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் இது தவறு இது மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு காரியம் சாத்தானுடைய வித்து சாத்தானுடைய அந்த நீர் பதத்தில் இருக்கக்கூடிய செமன் அது சர்ப்பத்தின் மூலமாக அது ஒரு ஸ்திரியை சென்று அடைந்தது தான் காயின் பிறந்தான் என்றெல்லாம் சொல்லி நிறைய கதைகளை பேசுகிறாங்க இது நூற்றுக்கு நூறு தவறு எப்படியாக ஒரு தென்னை மரமும் பனைமரமும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு ஒரு செடியை உருவாக்க முடியாதோ அதே போல் ஒரு சர்ப்பமும் ஒரு பெண்ணும் அல்லது ஒரு சர்ப்பமும் அல்லது ஒரு குதிரையும் சேர்ந்து ஒரு உயிரினத்தை உருவாக்க முடியாது அது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயத்திலே தேவன் இப்படிப்பட்ட உயிரினங்களை படைக்கவும் இல்லை என்பதை நாம் நன்றாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் எனவே தனியை பறித்து சாப்பிட்டார்கள் அது அவர்களுக்கு ஆயிற்று என்று எழுதப்பட்டிருந்தால் நாம் அப்படியே தான் அது எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய அதற்கு ஒரு புதிய அர்த்தத்தை நாம் கொடுக்கவே முடியாது பாருங்கள் அது அது அதனத்தனுடைய வம்சத்தை பெருக்கி கொண்டு போகும் பொழுது சர்ப்பத்தினுடைய வித்து சாத்தானுடைய வித்து சர்ப்பத்தின் மூலமாக எப்படி அங்கே ஏவாளுடத்திலே சென்று சேர முடியும் இது நூற்றுக்கு நூறு கட்டுக்கதையான ஒரு காரியம் யாராவது ஒருவர் இப்படி சொல்லி அதை விளக்குவதற்கு ஒரு தீர்க்கதரிசி என்கிற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு உங்களிடத்திலே வந்தால் என்னிடத்துல வந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஏனென்றால் வேதம் எல்லாருக்கும் புரியும்படியாக எழுதப்பட்டு எழுதியிருக்கிறது ஒரு லோத்துவினுடைய சம்பவத்திலே ஒரு நோவாவுடைய சம்பவத்திலே இன்னும் தாவிதும் பத்சவருடைய சம்பள சம்பவத்தை அந்த அந்த சம்பவத்திலே நன்றாக எல்லாருக்கும் விளங்கும்படியாக தெளிவாக எழுதியிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை இப்படி நடந்திருந்தால் அதையும் தேவன் பதிவு செய்திருப்பார் நன்றாக கவனியுங்கள் பலவிதமான தாறுமாறான காரியங்கள் எல்லாம் ஆவியானவர் தெளிவாக பட்சபாதம் இல்லாமல் எழுதி வைத்திருக்கும் பொழுது இந்த விஷயமும் நடந்திருந்தால் அது எழுதி வைத்திருப்பார் அப்படி எழுதி எழுதி வைக்கப்படவில்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் அது நடக்கவில்லை என்பதுதான் நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் பிரதானமான காரியம் இதுதான் யாராவது ஒருவர் வந்து நான் தீர்க்க தரிசி என்று சொல்லிக்கொண்டு கொண்டு தன்னை உயர்த்தி பேசிக்கொண்டு இப்படிப்பட்டதான காரியங்களை சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏனென்றால் சர்ப்பத்தினுடைய வித்து சர்ப்பத்தை தான் உருவாக்குமே ஒழிய சர்ப்பமானது சர்ப்பத்தோடு தான் இணையுமே ஒளிய வேறு எதோடு இணைய முடியாது அதன் அதன் ஜாதியை அதனது தான் உற்பத்தி செய்ய முடிய முடிய ஒழிய இன்னொரு உயிரோடு கூட அது இணைய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த நாட்களிலே உலா வருகிறது பலரும் இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் நான் தீர்க்கத்தரிசி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நான் சொல்லுவது இது என்று சொல்லி இதற்கு அப்புறமாக பரிசுத்த வேதாமத்தில் காணப்படுகிற பல எல்லாம் ஒன்றாக ஜோடி சேர்த்து அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அது ஒருவேளை கேட்பதற்கு நம்முடைய மனதை மதிமயக்கிறதாக இருக்கலாம் அது ஒருவேளை சரியானது போல தோன்றலாம் பல வசனங்கள் அதற்கு ஆதாரமாக காட்டலாம் ஆனால் அது உண்மை அல்ல ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே நடந்ததான காரியங்கள் தார்ப்பரியம் உள்ளது அது ஆரம்ப நிலையிலே ஆதி நிலையில் உள்ளதான வசனங்கள் ஆதி உள்ளதான கருத்துக்கள் அந்த கருத்துக்களோடு நாம் பிற்பாடு உள்ளதான வசனங்களை ஒன்று சேர்க்க வேண்டாம் இந்த வசனங்களை வேண்டுமானால் வேறு வசனங்களோடு ஜோடி சேர்க்கலாமே ஒழிய ஆனால் பிற்பாடு இருக்கிறதான வசனங்களை கொண்டு வந்து இதிலே நாம் சேர்ப்பதுங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அப்படியும் செய்யலாம் ஆனால் அது பொருந்தக்கூடிய அளவிலே அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அளவில் இருக்க வேண்டுமே ஒழிய அது ஏதோ தனக்கு மட்டும் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஏனென்றால் நான் ஒரு சிறப்பான தீர்க்கதரிசி எனக்கு மட்டும் அத்தேவன் அதை மற்றவர்களுக்கு சொல்ல சொல்லி சொல்லியிருக்கிறார் நான் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் அப்படி என்கிற கோணத்தில் யார் எது பேசினாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தெவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலும் கூட நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்று சொன்னால் இந்த ஏதேன் தோட்டத்து ரகசியங்களும் ஆயிரம் வருட அரசாட்சியம் என்கிற இந்த பாகத்திலே இந்த இருபத்தி ஓராவது பாகத்திலே நாம் கற்றுக்கொண்ட காரியம் முதன் முதலாக வித்து என்பது சீடு என்கிறதான பதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது சீடு இரண்டாவதாக இந்த சர்ப்பமானது வேறு வேறு விதமான ஒரு கோணத்தோடு அல்லது தனக்கென்று ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக சோம்பேறித்தனத்தோட ஏதோ ஒரு காரியத்திற்காக அது சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது ஆனால் அது சாத்தான் என்று எழுதப்படவில்லை அப்போ சாத்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார்னா அவர் என்ன செய்வார் அந்த சாத்தானை வளர்க்குறதுக்காக பல கட்டுக்கதைகளை உருவாக்குவார் அல்லது மற்ற பல இடங்களிலிருந்து மற்ற பல வேத வசனங்கள்லேருந்து எதையாவது எடுப்பார் அதற்கொரு ஜோடனை கொடுப்பார் அப்படி வேணே வேணாம் எல்லாருக்கும் புரியும்படி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது சர்ப்பம் என்றே எழுதப்பட்டிருக்கிறது நாம் சர்ப்பம் என்றே வைத்துக் கொள்வோம் புரிஞ்சுச்சிங்களா ரெண்டு பாயிண்ட் முதன் முதலாக வித்து என்பது சீடு என்கிற விதை என்கிற பதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது சர்ப்பம் என்றால் சர்ப்பம் தான் அதை நாம் சாத்தான் என்று எடுத்துக்கொள்ளவே வேண்டாம் மூன்றாவதாக அது அது அதன் அதனுடைய ஜாதியை தான் பிறப்பிக்குமே ஒழிய புதிதாக ஒரு சன்னதியை வேறு ஒரு ஒரு மிருகத்தோட மனிதனுடைய இணைந்து உருவாக்கவே முடியாது அப்படி என்றால் சர்ப்பத்தின் வித்து இன்னொரு சர்ப்பத்தின் தான் இணைந்து போய் சேர முடியுமோ ஒழிய அது ஏவாள் இடத்துல போக முடியாது இப்படி யாராவது பிரசங்கித்தால் பேசினால் நான் தீர்க்கதரிசு என்று சொன்னால் அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அது ஒரு வடிகட்டின பொய்யாகத்தான் இருக்கும் அது ஒரு முழு முட்டாள்தனமான காரியம் அது தீர்க்கதரிசிக்கு உகந்த ஒரு காரியம் அல்ல எனவே இந்த மூன்று பாயிண்டுகளை நாம் நம்முடைய மனதிலே ஸ்திரமாக பலமாக வைத்துக்கொள்வோம் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே இந்த சீடு என்கிற பதத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திப்போம் தங்களுடைய மேன்மையான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸிலே பதிவிடுங்கள் நாம் இந்த ஏதேன் தோட்டத்தில் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் நடந்து என்று சொல்லி பல பேரும் இன்றைக்கு பலவிதமான காரியங்களை அவர்கள் பொய்யாக புனைந்து பேசி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அநேகம் பேர் தங்களை ஒரு தீர்க்க தரிசி என்று மேன்மையாக இந்த உலகம் முழுவதும் தங்களுடைய பெயரை பரப்ப வைத்து கொண்டு போய்விட்டார்கள் இன்றைக்கு அவர்களுடைய சீடர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய அந்த நபர்களுடைய பெயர்களை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏசு கர்த்தரா கர்த்தரா இயேசு கிருசனுடைய பெயரை காட்டிலும் அதிகமான தடவை அந்த தனிப்பட்ட நபர்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க அந்திகிருசுவனுடைய காரியம் எனவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் மிக ஜாக்கிரதையாக இருப்போம் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நாம் என்ன வேண்டாம் எழுதப்பட்ட காரியத்தோடு எதையும் கூட்டம் நாம் குறைக்க வேண்டாம் என்ன எழுதியிருக்கிறதோ அதை பற்றி மாத்திரமே நாம் சிந்திப்போம் தேவன்தாமே அப்படிப்பட்ட சிந்தையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே நம்மை பரிசுத்தப்படுத்தி வசனத்தின் மூலமாக ஸ்திரப்படுத்துவாராக கத்தா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நம் அனைவரோடும் இருக்கட்டும் விதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்து மூலமாக மகிமைப்படட்டும் மேலும் தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய தொலைபேசி எண் டபுள் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் என்கிற வாட்ஸ்அப் நம்பரிலும் கூட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் டபுள் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் தேவனுடைய நாமம் கிறிஸ்துவாக மகிமைப்படுவதாக ஆமேன்